புதுக்கோட்டை மாவட்டம் சந்தரவுகோட்டை வட்டம் ஆத்தங்கரை விடுதி ஊராட்சி பகுதிக்கு உட்பட்ட கீழவாண்டான் விடுதி வயல்வெளியில் கொண்டைமான் காலத்தைய கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த கல்வெட்டு இரண்டாவது மன்னரான கொண்டைமான் மன்னரான விஷய ரகுநாத ராய கொண்டைமானார் அவர்களுடைய காலத்தில் உருவாக்கப்பட்டதற்கான கலிங்கில் உருவாக்கப்பட்டதற்கான கல்வெட்டு. இந்த கல்வெட்டினுடைய சிறப்பு என்னவெனில், அந்த கல்வெட்டினுடைய கீழ்ப்புறத்தில் விவசாயி தோளிலே கலப்பியோடு இருக்கும் போல சிரிக்கப்படுகிறது. இது போன்ற நீர்நிலையில் கலிங்கு அமைந்த பிறகு ஒரு விவசாயி திருவப்படுத்துகிற விதத்தில் ஒரு விவசாயி சின்னம் என்பது குறிக்கப்பட்டிருப்பது, கலப்பியோடு குறிக்கப்பட்டிருப்பது மிகச்சிறப்பு. அவர்கள் தொண்டைமான் மன்னர்கள் விவசாயிகளை எந்த அளவிற்கு மதித்திருக்கிறார்கள், நீர்ப்பாசனத்தை எந்த அளவுக்கு போற்றியிருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவதாக இந்த கல்வெட்டு இருக்கிறது. இந்த கல்வெட்டுடைய இன்னொரு சிறப்பு, நீர்ப்பாசன அமைப்புகள் பெரும்பாலும் மன்னருடைய பெயரில் ஆலை நிறைய இருந்தாலும் கூட கல்வெட்டுக்கள் மூலமாக அந்த மன்னர் உருவாக்கியதற்கான பெரும்பாலான சான்றுகள் சிறுகோட்டையில் கிடைப்பதில்லை. இந்த சான்று இது ஒரு அரிதான சான்றாக கிடைத்திருக்கிறது. இரண்டாவது தொண்டைமான் மன்னருடைய கல்வெட்டு இதில் கிடைத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும் செய்தி. அது மட்டும் இல்லாமல் தற்போது புதுக்கோட்டையில் 100வது ஆண்டு விழாவினை எங்களது கடைசி மன்னர் ராஜகோபால தொண்டைமான் அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கல்வெட்டு அந்த பரம்பரைக்கு மிகுந்த பெருமையை தரக்கூடியது. நிர்வாக அமைப்பிலும் நீர்ப்பாசன அமைப்பிலும் பொதுமக்களிடம் அன்பு செலுத்திய தொண்டைமான் மன்னர்களுடைய அந்த பெருமையை நிலைநாட்டுகிற ஒரு கல்வெட்டு சான்றாக இது அமைந்திருக்கிறது. ஆமணிகண்டன் நிறுவனர் தொழில் ஆய்வுக்கலாம். அப்படியே நீ எங்களுக்கு சொல்லு.